நம்ம ஸ்டேஜினியஸ் யூடியூப் சேனலை பார்க்க எல்லாருக்கும் டிஜி ஸ்குவாட் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்த சொல்லிக்கிறேன். ஓகே, ட்ரேடிங்கில் எவ்வளவோ ட்ரைனர்ஸ் இருந்துமே நம்ம ஸ்டேஜினியஸோடைய சக்ஸஸ் பார்ட் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ பேசி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னுமே போய் ரீச் ஆகலை. அதாவது ஒரு பெஸ்ட் இருக்க இடத்துல தான் போயிட்டு நெகட்டிவாக ரீச் ஆகுற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வெளியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம உண்மையாகவே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னுமே தெரியாமல் இருக்காரு. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, நீ ஒரு பெரிய தேரராக இருந்துட்டு நீ ஏன் கோர்ஸ் சொல்லி கொடுக்கணும்னா, ஒரே ரீசன் என்னென்னா நான் எப்படி சம்பாதிக்கிறேன், எல்லாமே என் பணம் பண்ணுறது தான், நானும் பணம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆனால் உங்களை சம்பாதிக்க வச்சு அந்த சம்பாதியத்தில் நான் மாதம் மாதம் என்ன பண்ணுவேன் பணம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க சக்ஸஸ்லாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை, ஒரு கம்பீரம் அந்த ஒன்றுக்காக தாங்க நான் இருக்கேன். ஏன்னா அவங்க குடும்பமே என்னை வாழ்த்தோம், ஏன்னா அவங்க லைஃப் மாறுச்சு அப்படின்னா அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது, அந்த பங்குக்காக தாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ அதனால தான் ட்ரெயினிங் ட்ரைனிங் மட்டும் கொடுக்காம அந்த ட்ரெயினிங் ட்ரைனில் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் அந்த ஃபெசிலிட்டிலாம் கொடுத்து அவங்க பண்ணுறது ட்ரேடர்ஸாக உருவாக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ எங்களோட முயற்சி அவங்கள உருவாக்கணும், பட் அவங்க அதில் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஜினியஸ் பெஸ்ட்டான சர்வீசஸ்ஸாக தான் கொடுக்குறோமா, நம்ம ஸ்டேஜினியஸ் பெஸ்ட்டாக தான் இருக்குமா, அதாவது இவ்வளோ ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம பெஸ்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறோம் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேட்குற மிகப்பெரிய க்வெஸ்சன், நீங்கள் ஏன் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணணும்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, நீங்களே ஒரு பெரிய ட்ரேடர், நீங்களே நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான பதிலை இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் 9 இயர்ஸ் பேக். டோட்டலாக என்னோட ட்ரேடிங் கேரியர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 2016 என்னுடைய காலேஜ் லைஃப் முடியும் போது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சோர்ஸுமே கிடைக்காம நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆனேன். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து என்னோடய ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் ட்ரெயினர் ஆகிறதுக்கு, ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 இயர்ஸ் ஆச்சு என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி நான் யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட் 2 வருஷம் நான் ஓன் ட்ரேட் பண்ணேன். அதை தாண்டி என்னோடய ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டை 3வது வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4வது வருஷம் ஆனிவர்சரி நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த 9 வருஷம் ஜேர்னியில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு தாங்க இந்த ட்ரேடிங் கேரியருக்குள்ளே நான் வந்தேன். ஸோ அந்த ஒன்றுக்காக தான் இந்த 6 வருஷம் இருக்குல்ல, இந்த 6 வருஷம் என்கிட்ட இந்த 2 வருஷத்தில் மட்டும் நிறைய பேர் ட்ரேடிங் சொல்லி கொடுக்க கேட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக இருந்தால் தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த வருஷம் நான் யாருக்குமே சொல்லித்தரல. ஸோ நார்மலாக ஒரு வராண்டாவில் ஆரம்பித்தது தாங்க இந்த ட்ரேஜினியஸ். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஸ்டேஜினியஸ் ஒரு வராண்டால் ஆரம்பித்தது தான். இப்போ வராண்டால் ஆரம்பித்த ஒரு ஸ்டேஜினியஸ் இப்போ ஸ்டேஜினியஸ் ஒரு ஒட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிராண்டோட வேல்யூ 3C. என்னடா சும்மா ஸ்டேஜிங் சொல்லி கொடுத்தா பிராண்டுமா? எஸ், ஸ்டேஜினியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டாக உருவாக்குறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இட்ஸ் நாட் ஃபார் ஈஸி. நான் யாருங்கிறத ஃபுட் பண்ணணும், இப்போ என்னால் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா இது ஈஸியாக கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டு, 4 வருஷத்தில் எவ்வளவோ பேர் வந்துருப்பாங்க, எவ்வளவோ பேர் போயிருப்பாங்க, எவ்வளவோ ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய ஸ்டேஜினியஸ் பிராண்டு இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய லாயல், நாங்கள் சொன்ன விஷயத்தில் வாக்கு மாறாமல் இருக்கிறது, நாங்கள் கொடுக்குற டீச்சிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது, நான் கொடுத்து நான் செய்கிற வேலைகளை செய்ய சொன்னால் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸால் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் ரியாலிட்டியை மட்டும்தான் இங்கே பேசுகிறேன். ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வீடியோவில் ஆடம்பரமோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கவே இருக்காது.
நிறைய பேர் சொன்னது எல்லாமே வந்து நீங்க ஆடம்பரமா இல்ல ப்ரோ, நீங்க வந்து ரியாலிட்டியை பேசுறீங்க ப்ரோ, இதுதான் உண்மைன்னா இதான் எடுத்து பேசுறீங்க, இப்படிதான் பண்ண முடியும், இவ்வளவு தான் வச்சு பண்ண முடியும், வெளியில எவ்வளவோ பெரிய எப்படியோ காமிக்கிறாங்க, ஆடம்பரமா காமிக்கிறாங்க, ஆசையை தூண்டுறாங்க, இவ்வளவுதான் தாண்டி நான் இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை பேசுறீங்க, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ரியாலிட்டியை மட்டும்தான் பேசுவேன், ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ், ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்த்து அதை கரெக்டாக கொண்டு போனாராம் அதை சர்வே பண்ண முடியும், ஆசையோட பெரிய லெவலில் கொண்டு போகணும் கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் தாண்டி நான் எவ்வளோ பெரிய ஃப்ளோர் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆஃப்லைனில் இவ்வளோ பெரிய ஃப்ளோரு கிட்டத்தட்ட 200 to 400 மெம்பர்ஸ் உட்காந்து ட்ரேட் பண்ணக்கூடிய 4000 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட ஒரே ட்ரேடிங் ஃப்ளோர் இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் வச்சிருக்கோங்கிற இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ரியாலிட்டியாகவே நாங்கள் தான் வச்சுருக்கோம், எப்படிங்க வச்சிருக்க முடியும், இவ்வளோ பெரிய பேஸு, 4000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், எல்லாம் பேச்சுக்கு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ரியாலிட்டியை சொல்கிறோம், இவ்வளோ பெரிய ஃப்ளோரு 4000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி, புரியுதுங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. சி ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சொல்ல போகிறது பெஸ்ட்டுக்கான ரீசன் ஒய் டிஜி பெஸ்ட். முதல்ல நான் எப்பவுமே சொல்லுவது ஃப்ரீ எஜுகேஷன், எதுலடிங்கில் ட்ரேடிங்கில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற ஒரே அகாடமி நம்ம அகாடமி. நான் என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால், எஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 400+ வீடியோஸ், ட்ரைனிங் வீடியோஸ் மட்டுமே, அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேக் டெஸ்ட் அண்ட் தென் எங்களுடைய லைட்டட் அனாலிசிஸுடைய நாங்கள் ட்ரேட் எப்படி இருக்கோங்கிறதுக்கான ப்ராப்பர் ட்ரேடிங் ட்ரைனிங் அண்ட் தென் மார்க்கெட்டில் என்ன மாதிரிலாம் டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அவ்வளோ வீடியோஸ் ஃப்ரீயாகவே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தாவே நீங்கள் 50 to 70% வரைக்கும் என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ் பண்ண முடியும். இதை நான் ஓப்பனாக ரெஜிஸ்டர் பண்ணால் ஃப்ரீயாகவே உங்களால் கற்றுக்கிறதுக்கு முடியும், அதுவும் நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸ் யூடியூப் சேனல் மூலமாகவே. அதை தாண்டி என்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போனாலும் எனக்கு இன்னும் புரியும், இன்டெப்டாக சொல்லி கொடுக்கணும், என் கூடவே ஒரு மென்டார் இருக்கணும், என் கூடவே மென்டார் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேட் ஜீனியஸுடைய மாஸ்டர் லெவல் ப்ரோக்ராம் இருக்குங்க. நான் யூடியூப்பில் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அதே தான் அங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படேன், பட் ஸ்பூன் ஃபீட் பண்ணுவேன். ஸ்பூன் ஃபீட் பண்ணும்போது உங்களை பக்கத்தில் உட்காத வைக்கி, நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 4 types ஆஃப் மாடியூல்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக கொடுக்க முடியாது, அதுக்காக தாங்க நாங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அது இந்த பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் லாங் டைம் கோர்ஸ் டூரேஷன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்கிறது டெடிக்கேட்டடாக உட்காரணும், டெடிக்கேட்டடாக உட்காரது நீங்களே உங்களை புஷ் பண்ணி உட்காந்து வீடியோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மாஸ்டர் லெவல் ப்ரோக்ராமில் ஒரு ப்ராப்பரான கிளாஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மாடியூல் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவோம். அதை தாண்டி ப்ராக்டிக்ஸ் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதான் கிளாஸில் நாங்கள் அலோவ் பண்ணோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஏரியாவாக இருக்குங்க நம்ம தேஜினியர்ஸ். அதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி, நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, இப்படி இது பண்ணணும், அதை தாண்டி நான் உட்காந்து லைவ் ட்ரேட் எடுக்கிறத நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 months டூரேஷனில் கொடுக்குறோங்க. அதை தாண்டி 3 months ஃப்ளோ சப்போர்ட்டுங்க. 3 months நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் ஜீனியர்ஸுடைய ட்ரேட் ஃப்ளோரை அசஸ் பண்ணிக்க முடியும் கோர்ஸ் அப்போ. அப்போ டோட்டலாக 7 months வரைக்கும் நீங்கள் ஃப்ளோரை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக அசஸ் பண்ணலாம். ஸோ 4 months அப்புறம் நீங்கள் 3 months ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 4வது மாதத்துலேருந்து உங்கள் கோர்ஸ் 4வது மாதத்துலேருந்து ப்ளஸ் 3 டோட்டலாக 4 months வரைக்கும் ஃப்ளோர் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக அசஸ் பண்ணிக்கலாம். அங்கே எங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொரிஸ் கேட்கலாம், குரூப் ட்ரேட் பண்ணலாம், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸோட நம்மளோட தவறுகள் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ண முடியும். என்ஜாய்மெண்ட்டுக்கான அமார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டி நம்ம ஃப்ளோரில் ஒரு வீடியோ நான் ஐபட்டனில் தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஏன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரேடர்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகாமல் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். ஸோ யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு ட்ரேடர் யூடியூப்பில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ட்ரேடிங் அகாடமியை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கேளுங்க, உங்ககிட்ட கேள்வியை கேட்டு அதை பாருங்கள். ஆனால் நிறைய பேர் தப்பாக இருக்குதுங்க,
ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு டிசைட் பண்றது. அப்படி என்னைக்குமே பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. அவங்க யாரு உங்களுக்கு டீச் பண்றதுக்கு? அவங்க யாரு? அவங்க என்ன ட்ரேட் எடுத்தாங்க? அவங்க எப்படி ட்ரேட் எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷத்துல வீடியோ பார்த்தா இவங்க பெஸ்ட் ட்ரேடர் அப்படிங்க கலவு போட்ட காமிக்காதீங்க. அவங்க லைவ் ட்ரேட் எடுத்தாங்களா? இப்ப நான் காமிப்பாங்க. இப்ப என்னோட லைவ் ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன இருக்குன்னா என்னோட லைவ் ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட லைவ் ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்னோட ரியல் அக்கௌண்ட், ஓகேவா? இப்போ வரைக்கும் என்னோட லைவ் ட்ரேட் ஓடிக்குது. நான் லைவ் ட்ரேடை போட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன், கிளாஸை எடுக்கிறேன். தவிர சும்மா வந்துட்டு பேசணும், சொல்லணும், இது பண்ணணும், அது பண்ணணும் நான் சொல்லலை. சரி, ஒரு லைவ் ட்ரேட் எடுக்க ஒரு மென்டராக இருக்காங்களா? உங்களுக்கு லைவ்ல டீச் பண்ணுறாங்களா? அதுக்கான அசூரன்ஸ் இருக்கா? உங்களுக்கு லைவ்ல டீச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அப்புறம் எனக்கு லைவ் ட்ரேட் எடுக்கலன்னா கேளுங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க, இந்த வீடியோ நான் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ரியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் லைட் ஏர் எடுத்து காமிக்கிறேன் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், என்ன பண்ணுறேன், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் விடுங்க. நான் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணேன். நிறைய பேர் கேட்க கேள்வி, ட்ரேட் பண்ண தெரியலன்னா ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ட்ரேடிங் பண்ணி பழத்தை தின்று கொட்ட கொட்டோம்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, நான் ட்ரேட் பண்ணுறப்ப என் எமோஷன்ஸ் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறதுனால தான் வி ஆர் கிவிங் த காப்பி ட்ரேடிங். ட்ரேட் பண்ண தெரியாத எப்படிங்க காப்பி ட்ரேடிங் கொடுப்பான்? நீங்கள் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் இருக்கான்னு கேளுங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இல்லை, காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 weeks ஆகுது. வி ஆர் மேக்கிங் த ரிட்டர்ன்ஸ் ஃபார் 4% இன் எ மந்த். 4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 weeks 4% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். மந்த்லி எங்களோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3% வந்து 20% டிபெண்ட்ஸ் அப்பான மார்க்கெட் மொமெண்டம். மார்க்கெட் மூமெண்டா நீங்கள் ஒன்றுமே ட்ரேட் பண்ணிட்டலன்னா ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா 0.5. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்? 0.5% தான் ரிஸ்க் எடுக்கிறேன். இப்போ அப்போ பாருங்கள், 4% இருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் பண்ணுறோம். இதெல்லாம் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் கொடுக்குறோம்ல. இதில் முக்கியமான ஒன்று கேபிட்டல் கேரண்டி. எந்த இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறாங்க? எந்த ஒரு ட்ரேடர் கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறாங்க? ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த கேபிட்டல் கேரண்டி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஒரு மென்டால் அப்படின்னா அந்த மென்டாலுக்கான தகுதி அவங்க கிட்டே இருக்கான்னு பாருங்கள். அந்த தகுதியை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு மென்டாலாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம டீம் போடுற அனலைசிஸ் நீங்கள் அதை பார்க்கலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்டரி செஷனில் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்க பார்க்கலாம். என்னோடய லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ வீடியோஸ் குமிஞ்சி கிடக்கு நம்மளோட ட்ரேடிங் நியூஸ் யூடியூப் சேனல். ஒவ்வொன்றையுமே வேலிடேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் தெரியாமல் போயிட்டு மாற்றிக்கங்க. ஏன்னா இப்போ நிறைய இன்ஸ்டிடியூட் வந்துச்சு. இன்ஸ்டிடியூட்லாம் கிடையாது, சும்மா உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ண தெரியலன்னா உடனே என்ன பண்ணிடுறது, இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே ரூல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் கிடையாது, ப்ராப்பரான செட்டப் கிடையாது, ஃப்ளோர் இருக்கா, நீங்கள் டவுட்னா யாரை போய் கேட்பீங்க? உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கான்னு கேளுங்க. நான் ஏமாந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது கேள்வி கேளுங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் கேளுங்க. ஆஃபீஸ் இருக்கா, எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இன்னும் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேம், எஜுகேஷன் ஸ்கேமே போயிட்டு இருக்குங்க. ஏஜானம் ஐயா கல்யாணம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் டே ஒர்க் ஷாப்புக்கு 50,000 ஃபீஸ் நான் வாங்குறாங்கங்க. நீ ஒரு ப்ராப்பரான தேடனா நீ ஏன் 50,000 ஃபீஸ் பண்ணணும்? 50,000 ஃபெசிலிட்டி ஒரே நாள் நான் சொல்லி கொடுத்தேன். என் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒருத்தொண்டு 50,000 டாட்டாக்களோட வேலைகள். சரி, இதெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் ஒரே நாள் உங்களால் கற்றுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரே நாள் ஒர்க் ஷாப் நான் போனேன் அப்படின்னா 50,000 கொடுத்து கற்றுக்க முடியுமா? 2 நாளில் கற்றுக்க முடியுமா? நான் சொல்கிறேங்க, 4 மாதத்துலேயே ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன், 4 மாதத்துலேயே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்லு இருக்கும், ஸ்கில்லை கொண்டு வந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டை நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அந்த ஒன்றுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் முடிஞ்சு 3 மாதம் ஃப்ளோருக்கு வர சொல்கிறோம். 3 மாதம் ஃப்ளோர் வராதவங்களுக்கு மாதம் மாதம் என்ன பண்ணுறோம்னா 1 செஷன் எடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறோங்க. இதெல்லாம் கொடுத்தா 4 மாதம் டெய்லி கிளாஸஸ், ஆஃப்டர் தட் 3 மந்த்து ஃப்ளோருக்கு வாங்க. அதை தாண்டி ஃப்ளோருக்கு வர முடியல மந்த்லி செஷன் கொடுக்குறேன். ப்ராக்டிஸுக்கு கைடன்ஸுக்கு மென்டர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி, அதுவும் எல்லாமே ஏர் கண்டிஷனர் ரூம்ஸு, இவ்வளவு எல்லாம் கொடுத்தோம். ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் யார்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கறதுன்னு தெரியல, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறையா ஸ்கேம்ஸ் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. கேட்டால் அதில் இன்னொரு ஆள் சொல்கிறாரு, ட்ரேடிங் கோர்ஸ் எடுக்கிறவங்களாம் ஸ்கேமர்ஸ் அப்படின்னு ஒரு முட்டை கொடுத்துறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேள்வி இருக்குல்ல, தெரியுங்க. அப்போ நீங்கள் எதுக்குங்க பண்ணணும்? நீங்கள் ட்ரேடர் தானே, நீங்கள் ஏன் சோசியல் மீடியாவில் அப்பியர் ஆகணும்? நல்லா லட்டு மாதிரி பேசுனா நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடரா? எனக்கு தெரியல, அல்வா 2 மாதிரி பேசுகிறாங்க.
நான் பெரிய டிரேடரு, உனக்கு ட்ரேட் பண்ணதெல்லாம் நீ ட்ரேட் பண்ணல, அவ்வளவுதான், நீயா சோசியல் மீடியா அப்ளை பண்ண, எனக்கு ட்ரேட் பண்ணதெல்லாம் நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? சரி, இதுதான் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி மேக் யூ ட்ரூத். நான் ஓப்பனா சொல்றது, ரியாலிட்டியை பேச கத்துக்குங்க. நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரேடிங் கோர்ஸ் நாங்கள் எடுக்கலன்னா நீங்கள் எப்படி கற்றுப்பீங்க? ட்ரேடிங் கோர்ஸு நாங்கள் எடுக்கலன்னா, அது இங்கிலீஷில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃப்ரீயாகவே இருக்குன்னா தெளிவாக இருக்கா? என்னை கூட ஒரே கேள்வி, நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறேன், என்னென்னலாம் தப்பு பண்ணுறேன், அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அந்த இதெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒரு மென்டல் சூஸ் பண்ணது, அந்த மென்டல் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? ரியாலிட்டி இதுதான், அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு செக் பண்ணுறது யாரோட கடமை? உங்களோட கடமை. செக் பண்ணுங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா, ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களா, அந்த கம்பெனி ப்ராப்பராக இருக்கா, அந்த இடத்துல இருக்கா, அவங்களை நமக்கு ப்ராப்பராக பண்ணுவாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து என்கிட்ட ரெண்டு ஆஃபீஸ் இருக்குங்க, கும்பகோணத்தில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருங்க, சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா என் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம். இப்போ இருந்து பேசுகிறேன், என் ஆஃபீஸில் இருந்து தான் பேசுகிறேன். ரெண்டு இருக்கு, என்னோடய கூகுள் பிஸ்னஸ் பேஜில் என் ஆஃபீஸ் லிஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி வச்சு இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் சூஸ் பண்ணுங்க, அது பெஸ்ட்டான இடமாய் சூஸ் பண்ணுங்க. நான் அதை தான் சொல்லுவேன், நிறைய பேர் அதுக்கு வந்து தவறும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறோம். ஸோ இதுதாங்க பெஸ்ட்டு. ஆஃப்லைனில் அப்பியன்ஸோடு இருக்கும், ஆஃப்டர் தட் 4 மந்த் கிளாஸ் டூரேஷன், அந்த 4 மந்தில் உங்களுக்கு கிளாஸும் எடுத்து, உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்து, அதோட உங்களோட டவுட் சால்விங்கும் கொடுத்து இதெல்லாம் பண்ணித்தரோம். இதை தாண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கான காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை, இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை கொடுக்குறோம். இதெல்லாம் விட நாங்கள் என்ன பண்ணி கொடுக்குறோம், ஃபண்டட் அக்கௌண்ட்டு, உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில்லுக்கான லைவ் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. உங்களை எக்ஸாம் எழுத சொல்லும், எக்ஸாம் அன்லிமிட்டட். நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் அதில் என்ன பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்போ ட்ரை பண்ணி அதில் நீங்கள் எப்போ சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணலாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி, ஏன்னா நீங்கள் வெளியில் எக்ஸாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக $100 to $200 ஸ்பெண்ட் பண்ணுறது வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ஃபீஸ் கட்ட போகிறீங்க, இந்த ஃபெசிலிட்டி எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா? நம்மளுடைய சர்வீசஸ், ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு காப்பி ட்ரேடிங் வந்துடுவாங்க. காப்பி ட்ரேடிங்க்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது, ஒன்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதில் மட்டும் கொடுக்க வேண்டிய கமிஷன்ஸ் தான். நான் ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம், அந்த கமிஷன் கொடுக்க போகிறீங்க. இவ்வளோதான் சிம்பிள், இது மட்டும்தான் உங்களோட இடமாக கூட ப்ராஃபிட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறீங்க. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேருக்கு 10,000 கொடுங்க, காப்பி ட்ரேடிங்கா, எங்களோட டேர்ம்ஸை நீங்கள் படிங்க, உங்களுக்கு பிடிச்சின்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக இருக்குங்கிற பட்சத்தில் பிஸ்னஸாக பண்ணணுங்கிற பட்சத்தில். ஸோ ஓகேவா? இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் காப்பி ட்ரேடிங் சர்வீஸஸ் என்ன பண்ணிக்கலாம், அவைலபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட் உண்டு, காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் உண்டு, மென்டர்ஷிப்பு, இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆன்லைன் செஷன் பண்ணி கொடுக்குறோம், அண்ட் தென் ஆஃப்லைனே உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆஃப்லைனுமே நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆஃப்லைனும் 4 மாதம், ஆன்லைனுமே என்னாடு 4 மாதம். நம்பர் 3 1-to-1 எடுத்து கொடுக்குறோங்க. உங்களுக்கு 1-to-1 செஷனில் வந்து டைம் பீரியட் கிடையாதுங்க, உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதா உங்களை மென்டார். ஏன்னா இந்த 1-to-1 செஷனில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு மென்டாரை நாங்கள் அலக்கேட் பண்ணிடுவோம். அந்த மென்டார்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க, உங்களோட டைம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது ஒன்லி ஃபார் ஆஃப்லைனுக்கு நம்ம அவைலபிள் பண்ணிங்க, ஃப்யூச்சரில் ஆன்லைனுக்கு வரும், பட் நாட் ஷுர் ஃப்யூச்சரில் ஆன்லைனுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணுறோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ சர்வீசஸ் கொடுக்கும். ப்ரோ, ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோமே, ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி என்ன ப்ரோ பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையுமே ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறது. நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு போகிறோம். எஸ், நீங்கள் கண்டிப்பாக நிறைய இடத்துல வாங்கிட்டு போகலாம். நான் ஐபட்டில் உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் தரேன், ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலுமே ஃபண்டட் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே என்ன பண்ணிக்க முடியும்னா நல்லாவே எடுத்துக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஃபண்டட் ட்ரேடர்ஸை உருவாக்குறோம், எங்களை ஓப்பனாக சொல்லணும், எங்களுக்கு ட்ரேடர்ஸ் வாண்டடுங்க. அதில் வந்து நம்பர் 1 ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இந்த 3 லெவலில் ஃபஸ்ட்டு 10% ப்ராஃபிட் டார்கெட்டு, செகண்டு 8%, தேர்டு வந்து 5% ப்ராஃபிட் டார்கெட். இந்த 3 டார்கெட்டையும் எங்களுக்கு காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் 1 $3,500 அக்கௌண்ட்டு லைவாக கொண்டு உங்களுக்கு கொடுப்போங்க. அதில் உங்களோட ப்ராஃபிட் டார்கெட்டு 10%, இது பண்ணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் லெவல் 2 போவீங்க, இதில் 10% ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு இருக்கணும். ஸோ லெவல் 3 $28,000
10% டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க லெவல் 4 $56,000 அதில் 10% கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா லெவல் 5 $112,000ங்க அதில் 10% கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா லெவல் 6 $224,000 அப்புறம் லெவல் 7 லெவல் 8 வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவைலபிள் பண்ணி கொடுப்போம். இதை நீங்கள் வெளியிலேயே வாங்கினா வாங்கலாம், ஆனால் இதோட காஸ்ட் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா $200 $18,000 வருது அக்கௌண்ட் சைஸ் மட்டும். ஆனால் நம்மளோட தேஜினிஸில் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தாலே போதுமானது. ஆன்லைன் கோர்ஸ் என்ன வருது 13,500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட்டே 18,000 வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், 4 மாதம் கோர்ஸும் எடுத்து ஃப்ளோர் ஃபெசிலிட்டியும் எடுத்து அதில் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை காமிச்சு ஃபண்டட் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக கெட் பண்ணலாம். இந்த ஃபண்டட் தேட்டருக்கு இன்னும் ஃபெசிலிட்டி நிறையா நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கான்செப்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்கறதுக்கான வேல்யூ என்னென்னா உங்களை சம்பாதிக்க வச்சு நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எங்களோட விருப்பம். ஸோ எத்தனை டைம் இருந்தாலும் ஃபெயில் ஆகுங்க, எத்தனை டைம் இருந்தாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரெட்டி ரெட்டி எடுக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ என்னால் வந்து அந்த ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்க முடியுமா, அதை தாண்டி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சும் பண்ணுறாங்க, தெரியாமல் நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் தான் வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ அதில் 50% ரெஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நம்மளை வந்து இந்த அளவுக்கு கிரேடு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் ஒரே ரீசன். ஸோ நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கில் நாங்கள் பெஸ்ட்டாக என்னென்னலாம் குவாலிட்டி கொடுக்க முடியும் கொடுப்போம். பட் நீங்களும் அதில் சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு உங்களையும் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடர் ஆக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். எனிவே அண்டிடன், பை பை, சி யூ ஆல்.